ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலிருந்து நீர்க்கட்டண திருத்தமானது அமலுக்கு வரும் வகையிலான வர்த்தமானி அறிவித்தலை இலங்கை நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வெளியிட்டுள்ளார். இந்த நீர்க்கட்டண திருத்தத்தின் மூலம் நீர்க்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதுடன் பயன்படுத்தப்படும் அலகுகளின் அளவிற்கு ஏற்ப கட்டணம் அதிகரிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த கட்டண திருத்தத்தில் சமூர்த்தி பயனாளர்கள் மற்றும் தோட்ட வீடுகளில் உள்ளோரின் நீர்க்கட்டணங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து துறைகளுக்குமான நீர்க்கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டண திருத்தத்தின் அடிப்படையில் உள்நாட்டு நீர்க்கட்டணமானது முதல் 5 அலகுகளுக்கு அலகு ஒன்றுக்கு 20 ரூபாவிலிருந்து 60 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான நீர்க்கட்டண திருத்தத்தில் பொது குடிநீர் குழாய்கள், தோட்டத்து தண்ணீர் குழாய்கள், அரச பாடசாலைகள், மத வழிபாட்டு தலங்கள், அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தொண்டு நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் அரச மருத்துவமனைகளின் குடிநீர் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக விவரங்களுக்கு எமது டெய்லி சிலோன் வலைத்தளத்தினை பார்வையிடவும்.